ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இன்று முதல் ஒரு தொடர் உபன்யாசங்களாக நக்ஷத்திர மாளிகா என்கிற கிரந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம் ஆச்சாரியன் அனுகிரகமடியாக நாம் இதை நன்கு அனுபவித்து தலை அதில் முதலிலே இந்த பதிவிலே நட்சத்திர மாளிகாவி என்ன என்பதனை பார்க்க வேண்டும் அதாவது அவதாரிக்கை முன்னுரை போன்று இந்த பதிவு அமையும் அதில் என்னென்னலாம் நாம் பார்க்க வேண்டும் என்னால் நக்ஷத்திர மாளிகா என்னும் கிரந்தத்தை இயற்றியவர் யார் இந்த கிரந்தம் யார் மீது இயற்றப்பட்டது இந்த கிரந்தத்தில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன இதற்கே நக்ஷத்திர என்று பெயர் வந்தது என்று இந்த விஷயங்களை எல்லாம் இந்த பதிவிலே நாம் முதலிலே பார்ப்போம் அதன் பிறகு வரப்போகிற பதிவு பதிவுகளிலே ஒவ்வொரு ஸ்லோகங்களாக இத்தை அனுபவிப்போம் முதலில் என்பது எட்டு ஸ்லோகங்களை கொண்ட ஒரு ஸ்தோத்திரம் இது நம்மாழ்வார் மீது இயற்றப்பட்டது அதனால் ஸ்ரீ பராங்குஷ நட்சத்திர மாளிகா என்றும் இது வழங்கப்படுகிறது இத்தை இயற்றியவர் யார் என்று பார்த்தால் ஜியர் நாயனார் என்று சொல்லப்படுகிற ஒரு மகாச்சாரியர் இவர் யார் நாயனார் என்னால் நம் சம்பிரதாயத்திலே சரமாச்சாரியரான அழகிய மணவாள மாமுனிகள் மணவாள மாமுனிகளுக்கு திருப்பேரனாராக அதாவது பூர்வாசிரம பௌத்திரராக திருவவதரித்தவர் இந்த நாயனார் இவருக்கும் அழகிய மணவாளன் என்றே அவருடைய திருத்தகப்பனார் பெயரை சாற்ற அது சம்ஸ்கிருதத்திலே அபிராம வரர் என்று ஆனது அபிராம வராச்சாரியர் என்று இவர் வழங்கப்படுகிறார் தமிழிலே இவரை அனைவரும் ஜியர் நாயனார் என்று கொண்டாடுகின்றனர் இவர் மணவாள மாமுனிகளுக்கே பௌத்திரராக அதாவது பேரனாக இருப்பதினாலே மணவாள மாமுனிகளின் சிஷ்யவர்க்கங்கள் எல்லாம் இவரை ஒரு இளவரசு போன்று பார்த்து வந்தார்கள் என்று சரித்திரங்கள் கூறுகின்றன இவர் ஜியர் நாயனார் சம்ஸ்கிருதத்திலே மிகவும் புலமை வாய்ந்தவர் அதாவது ஒரு சரித்திரம் கூறப்படுகிறது இந்த ஜீரநாயனாரும் கோவிலண்ணனின் திருக்குமாரனான கந்தாடை நாயனும் ஒரு சமயம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து பால்ய வயசிலே ஏதோ விசாரம் செய்து கொண்டிருந்தனாம் அப்போது அந்த வழியாக வந்த மணவாள மாமணிகள் அவர்களை பார்த்துவிட்டு என்ன பண்ணுகிறீர்கள் என்று கேட்டு விசாரித்து பார்த்தால் ஈடு அதாவது திருவாய்மொழியின் ஈடு வியாக்கியானம் இருக்கிறதே நம்பிள்ளை மகாச்சாரியர் அருளி செய்த முப்பத்தி படி ஈடு வியாக்கியானம் அதிலுள்ள விஷயங்களை எல்லாம் அப்படியே சம்ஸ்கிருதத்தில் விசாரம் செய்து கொண்டு இருந்தார்கள் சம்ஸ்கிருதத்திலே சாஸ்திர சைலியிலே இவர்கள் விசாரம் செய்யும் அழகை பார்த்த மாமுனிகள் இந்த ஈடு மகா வியாக்கியானத்தை வடநாட்டில் உள்ளவர்களும் மற்றுமுள்ள வித்வான்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் சம்ஸ்கிருதத்திலே நீங்கள் மாத்தி எழுதுங்கோள் என்று நியமித்தார் என்று ஒரு சரித்திரம் காணப்படுகிறது அப்ப அவ்வளவு சம்ஸ்கிருத புலமை வாய்ந்தவர்கள் கந்தாடை நாயனும் ஜியர் நாயனாரும் அதில் இந்த ஜியர் நாயனார் அவர் நம்மாழ்வாரை குறித்து ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்ய வேண்டும் என்ன திருவுள்ளம்பத்தி பத்தி இந்த கிரந்தத்தை அருளி செய்துள்ளார் சரி இத்தை இயற்றியவர் அருளி செய்தவர் ஜியர் நாயனார் என்று பார்த்தோம் மணவாள மாமுனிகளின் திருப்பேரனாரான ஜியர் நாயனார் இது யாரை குறித்து அமைந்தது நம்மாழ்வாரை குறித்து அமைந்தது பராங்குஷர் என்று சொல்லப்படுகிற நம்மாழ்வாரை குறித்து அமைந்த ஒரு துதிநூலாக இருப்பதினாலே இதற்கு பராங்குஷ நட்சத்திர மாளிகா என்று பெயர் அதுவும் இதிலே விசேஷித்து பெருமாள் கோயிலிலே தன்னுடைய நெஞ்சை குறித்து ஞானமுதிரையை வைத்துக் கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய நம்மாழ்வார் திருமேனி இருக்கிறதே அந்த நம்மாழ்வாரை குறித்து அமைந்திருக்கிறது என்றும் ஒரு வகையாக இத்தை சொல்லலாம் இத்தை ஏன் அடியேன் இவ்வாறாக இந்த பெருமாள் கோயில் நம்மாழ்வாருக்காக இயற்றப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறேன் என்னால் இவர் நம்மாழ்வாரின் திருமேனியை இந்த ஸ்தோத்திரத்திலே வர்ணிக்கும் போது ஒரு இடத்திலே மனஸ்பட்டிக பிரதிபலத் பிரதிபலத் பிரமணஹா பிரதர்ஷனம் இவாச்சரன் பிரதித போத முத்ராங்கிதா என்று அருளி செய்கிறார் அதாவது நெஞ்சாகிற மனதாகிற கண்ணாடியிலே நன்கு பளீரென்று வெளிப்படுகிற பரபிரம்மம் இருக்கிறதே அந்த மனதாகிற கண்ணாடியிலே வெளிப்படுகின்ற பரபிரம்மத்தை இதுதான் பரபிரம்மம் என்று காட்டுவது போலே கையிலே முத்திரையை வைத்துக் கொண்டுள்ளார் என்று கூறுகிறார் ஆக இப்படி மனதிலே உள்ள பரபிரம்மத்தை இதுதான் என்று காட்டுவது போலே ஞானமுத்திரையை தரித்தவர் அந்த ஆழ்வாராக இருப்பதினாலே அவருக்காக இத்தை அருளி செய்திருக்கலாமோ என்று அடியேனுக்கு ஒரு யூகம் ஆக நம்மாழ்வார் விஷயமாக இந்த கிரந்தம் அமைந்திருக்கிறது இது இரண்டாவது நாயனார் நம்மாழ்வார் விஷயமாக இந்த கிரந்தத்தை எழுதினார் சரி இந்த கிரந்தம் எப்படி அமைந்திருக்கிறது இதற்கு ஏன் நட்சத்திர என்று பெயர் என்று பார்க்க வேண்டும் இந்த கிரந்தம் ஸ்லோக ரூபமாக சம்ஸ்கிருத ஸ்லோக ரூபமாக அமைந்திருக்கிறது இருபத்தி எட்டு ஸ்லோகங்கள் உள்ளன அதிலும் நம் நக்ஷத்திரங்கள் இருபத்தி ஏழு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் குறிப்பிடும் வண்ணம் இருபத்தி ஏழு ஸ்லோகம் மற்றும் ஒரு தனி தொங்கல் என இருபத்தி எட்டு ஸ்லோகங்கள் இதிலே அமைந்துள்ளன இது சம்ஸ்கிருதத்திலே அமைந்துள்ளது அதுவும் சம்ஸ்கிருத வாங்மயங்களிலே சம்ஸ்கிருத காவியங்களையும் நாடகங்களையும் ஸ்லோகங்களையும் நன்கு ரசித்து அந்த மொழி அறிந்து பறி படிக்கக்கூடிய வித்வான்கள் பண்டிதர்களுக்கு இந்த கிரந்தம் ஒரு இன்சுவை விருந்தாக அமையும் இதில் உள்ள அந்த சம்ஸ்கிருதத்தின் தன்மை இவர் இயற்றிய சம்ஸ்கிருதத்தின் புலமை அந்த கவித்துவம் பளிச்சென்று வெளிப்படும் மிகவும் அனைவரும் வித்வான்கள் எல்லாம் தலையிலே வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது பரம ரசிகர்களுக்கெல்லாம் நல்ல உணவாக இந்த கிரந்தமானது அமையும் சப்த புஷ்டி சப்தாலங்காரங்கள் என்ன சப்தாலங்காரங்கள் மட்டுமில்லாமல் அர்த்த புஷ்டி அர்த்த அலங்காரங்கள் என்ன என்று இவ்வாறு சப்தமும் சரி அர்த்தமும் சரி மிகவும் கம்பீரமாக அமைந்திருக்கும் இந்த கிரந்தத்திலே இது இதனுடைய சிறப்பு இதற்கு ஏன் நட்சத்திர மாளிகா என்று பெயரானது என்பதனை நாம் அவசியம் பார்க்க வேண்டும் தமிழிலே நாம் பார்த்திருப்போம் திருவாய்மொழி நூத்தந்தாதி என்று அந்த நிகழ் திருவாய்மொழி நூத்தந்தாதியை பல கட்டுப்பாடுகளை கொண்டு செய்தார் அதாவது திருவாய்மொழியிலே அந்த பதிகம் எந்த வார்த்தையிலே ஆரம்பிக்கிறதோ அத்தையே கொண்டு திருவாய்மொழி நூத்தந்தாதியை ஆரம்பித்து வெண்பாவிலே இயற்றி அந்தாதியாக செய்து நம்மாழ்வார் திருநாமத்தை நிர்தேசித்து என்று இவ்வாறாக பல கட்டுப்பாடுகளை தாமே முடிவு செய்து கொண்டு அந்த கட்டுப்பாடுகள் அமையும் வண்ணம் ஸ்லோகங்களை அப்பாஸ் தமிழ் பாசுரங்களை இயற்றினார் மணவாள மாமணிகள் அதுபோலவே அவருக்கு பேரனாராக இருப்பதினாலே ஜியர் நாயனாரும் பல கட்டுப்பாடுகளை இந்த ஸ்லோகங்களிலே வைத்துள்ளார் என்ன கட்டுப்பாடுகள் என்று பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும் ஏன் நட்சத்திர மாலிகா என்று இந்த ஸ்லோகங்களுக்கு பெயரானது என்று முதலிலே நட்சத்திர மாலிகா இருக்கிறது நட்சத்திரம் என்கிற பெயர் எதற்கு வந்தது பார்க்கணும் நட்சத்திரங்கள் இருபத்தேழு அஸ்வினி பரணி கார்த்திகிரோயினு இவ்வாறாக இருக்கிறது இருபத்தேழு நட்சத்திரங்கள் ரேவதி வரை இந்த நட்சத்திரங்களை ஒரு கோர்த்து மாலையாக மாலிகா என்றால் மாலை மாலையாக ஆக்கி அத்தை நம்மாழ்வாருக்கு சூட்டியுள்ளார் எப்படி ஆண்டாள் பாமாலை சூட்டினாலோ அதுபோல இவர் சம்ஸ்கிருதத்திலே ஒரு பாமாலையை நம்மாழ்வாருக்கு சூட்டியுள்ளார் ஒவ்வொரு ஸ்லோகங்களிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் பெயர் அதிலே வரும் அந்த பெயர் வரும்படி ஸ்லோகத்தை எழுதியுள்ளார் ஆனால் அதிலே ஒரு தாத்பரியம் என்னவென்னால் பெயர் அப்படியே வராது இப்ப அஸ்வினி அஸ்வயுக் நட்சத்திரம் என்னால் அஸ்வயுக் என்று அந்த பெயர் அந்த ஸ்லோகத்திலே வராது என்ன பண்ணுவார் வேற ஏதோ இரண்டு பதங்களை அந்த ஸ்லோகங்களிலே பிரயோகம் செய்திருப்பார் அந்த இரண்டு பதங்களை நாம் சேர்த்து படித்து பார்க்கும் போது அஸ்வயுகு என்று வரும் ஒரு உதாரணம் பார்த்தோம்னா புனர்வசுன்னு ஒரு நட்சத்திரம் இந்த புனர்வசுங்கிற நட்சத்திரம் அந்த புனர்வசூன்னு எழுதியிருக்க மாட்டார் புனஹா வசுமதி வலையே அப்படின்னு இப்படி வேற வேற சப்தங்கள் அங்க இருக்கு புனஹா வசுமதி வலையேன்னு இருக்கு இத சேர்த்து படிச்சா என்னாகும் புனர்வசுமதி அப்படின்னு வந்துடும் புனர்வசு அப்படின்னு நம்ம காதுல வரும் அந்த நட்சத்திரங்களோட அர்த்தம் அங்க உபயோகப்படாது வெறும் புனர்வசுங்கிற வார்த்தை நம் காதுல விழும்படிக்கு முத்ராலங்காரத்திலே இந்த நட்சத்திரங்களின் பெயரை இவ்விடத்திலே வைத்துள்ளார் இது முத்ராலங்காரம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கதையை பார்ப்போம் திவ்ய பிரபந்தங்களிலே அருளிச்செயல் இருக்கிறதே ஆழ்வார் அருளிச் செயல் அதில இன்று நாம் தேரெழுந்தூர் என்று சொல்லக்கூடிய அமர்வு அப்பன் இருக்கிறானே அவனுடைய சன்னதி அமைந்துள்ள தேரழந்தூர் அந்த திவதேசத்தை ஆழ்வார்கள் திருவழுந்தூர் அணி அழுந்தூர் அழுந்தூர் என்று இவ்வாறுதான் சொல்லுகிறார்கள் தேரழுந்தூர்னு சொல்லல அழுவார்கள் எப்படி சொல்றா திருவழுந்தூர் இப்படித்தான் எல்லா இடத்துலையும் இருக்கு இது அந்த ஊர் சுவாமி ஒருத்தர் வந்து அழ்வார்கள் ஏன் தேரழந்தூர்னு சொல்லவே இல்லை திருவள்ளந்தூர்னு சொல்லியிருக்காளேன்னு யோசிச்சாராம் அப்ப ரெண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர் திருமாளிகைக்கு கோஷ்டியிலே வந்தார்கள் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படின்னா அவர்களுக்கு அர்த்தம்லாம் தெரியாது பாட்டுக்கு திருவாய்மொழியோ திருமொழியோ எதற்கும் அர்த்தம் தெரியாது ஆனா நல்லா மனப்பாடமா வச்சுட்டு இருக்கா நாலாயிரம் அருளிச்சேலையும் வரிசையா தமிழ்ல பாட்டு படிக்கிற மாதிரி வேகமா படித்து கொண்டு செல்வார்கள் அப்படி ஒரு ரெண்டு பேர் ஸ்ரீவைஷ்ணவர்கள் அந்த சுவாமியின் ஆத்துக்கு வந்தான் இந்த சுவாமி அந்த கோஷ்டி எல்லாம் முடித்து அவர்களுக்கு சம்பாவனையெல்லாம் கொடுத்து அவர்களிடத்துல இந்த சந்தேகத்தை விசாரித்தார் சுவாமி ஆழ்வார்கள் எங்கள் ஊரை வந்து திருவழுந்தூர் திருவழந்தூர் அழுந்தூர் அணி அழுந்தூர்லாம் சொல்கிறாலே தேரழந்தூர்னு எங்கேயாவது வந்திருக்கா திவ்ய பிரபந்தத்தில் என்று அவர் கேட்டாராம் அப்போ இந்த சுவாமிகள் சொன்னாலாம் தேரெழந்தூர்ன்னு ஏன் வரல நன்னா வந்திருக்கே எங்க சுவாமி வந்திருக்கு தேரழந்தூர்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரா எங்க அப்படின்னு இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஆழ்வார் சொல்லவே இல்லைன்னு தானே எல்லாரும் சொல்லுவா எங்க சொல்லிருக்காரு அப்படின்னு ஒரே ஆச்சரியம் திருமடல்ல சொல்லியிருக்கு அப்படின்னு அவர் பதில் சொன்னாரா ஸ்ரீ வைஷ்ணவர் திருமடல்ல சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு தேரழுந்தூர் எழுஞ்சுடரை அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார் தேரழுந்தூர் எழுஞ்சுடர் அப்படின்னு தேரழுந்தூர்னு ஆழ்வார் பாடியிருக்காரே அப்படின்னு அந்த சுவாமி சொல்லிட்டு போயிட்டானா ஆனா ஸ்ரீவைஷ்ணவர் சொல்லிட்டு போனோம்னே இவருக்கா ஒரே ஆச்சரியம் இந்த சுவாமிக்கு அந்த ஊர் சுவாமிக்கு அழ்வார் தேரெழுந்தூர்னு சொல்லியிருக்காரே நாம உடனே எடுத்து இதை பார்க்க வேணும்னு திருமடலை திறந்து வியாக்கியான புஸ்தகத்தெல்லாம் திறந்து பார்த்தாராம் இதுக்கு தேரெழுந்தூர்னு இருக்கு பூர்வாச்சாரியர்கள் என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னு பார்ப்போன்னு எடுத்து பார்த்தா அந்த இடத்துல என்ன இருக்கு அண்ணம் இறை தேர் அழுந்தூர் எழுஞ்சுடரைன்னு இருந்துதான் போ கடைசியில என்னாச்சு அண்ணம் அன்னமா அன்னபக்ஷியானது இறையை தன்னுடைய உணவை தேடக்கூடிய தேடக்கூடிய அழுந்தூர் அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார் அத ரெண்டுத்தையும் இவா சேர்த்து படிக்கிறச்சே அண்ணம் இறை தேர் அழுந்தூர்ங்கிறது என்னாச்சு அண்ணம் இறை தேரழுந்தூர்னு படிச்சுட்டு போயிட்டா ஆக இது இப்படி ஒரு கதையை வந்து வேடிக்கையா சொல்வது உண்டு அப்ப இது எதுக்கு சொன்னேன்னால் முத்ராலங்காரத்துக்கு இது ஒரு உதாரணம் தேரழுந்தூர்ங்கிற வார்த்தை உண்மையில திவ்ய பிரபந்தத்துல கிடையாது ஆனா இப்ப அண்ணம் இறை அழுந்தூர்னு வேற வேற அர்த்தத்துல வேற வேற பதங்கள் தேரும் அழுந்தூரும் சேர்த்து போட்டோன்னே என்னாச்சு தேரழுந்தூர்னு சப்தம் நம்ம காதுல உழுந்துடுத்து எப்படியோ உழுந்துது அது இந்த இடத்துல நட்சத்திரங்கள் பேரும் இந்த மாதிரி தான் இந்த நட்சத்திரங்கள் பேர்லாம் இந்த ஸ்லோகங்கள்ல வரும் நேரா அந்த சப்தத்தை உணர்வசு கார்த்திகா விஷாக்கா இவ்வாறு சொல்லியிருக்க மாட்டார் வேற வேற சப்தங்கள் போட்டிருப்பார் ஆனா சேர்த்து படிக்கும் போது நம் காதுல அந்த நட்சத்திரங்கள் பேர் வரும்னு நம்ம கேட்கலாம் எவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு பிரஸ்துதமான பூர்வர்கள் இன்னொரு ஒரு கதை சொல்லுவா ரொம்ப விளையாட்டா சொல்லுவா இது ரொம்ப தாத்பரியம் கிரகிச்சுக்க வேண்டாம் வெறும் அப்படியே விளையாட்டா எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்ன கதை அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த ரெண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்தாலே எங்க தேர்தூர்ன்னு சொன்ன சுவாமிகள் அவர்கள் வேற இடத்துக்கு பேருக்கா அவர்களுக்கோ அர்த்தம்லாம் தெரியாது பாட்டுக்கு பாட்டை வேகமா சொல்லிட்டே போவா அப்படி இருக்கிறவா ஒரு சமயம் போர்ச்சே ஒரு சுவாமி அந்த ஒரு ரெண்டு ஸ்ரீ ஒரு ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்ன பண்ணார் தோசைய வாங்கின்றார் கோவில பிரசாதமா தோசைய கொடுத்தா தோசைய கொடுத்தவுடனே அவருக்கு என்ன தோணித்தோ தெரியல திடீர்னு தோசைன்னு பேர் இருக்கே இது எப்படி வந்தது அந்த காலத்துல தோசைன்னு பேருண்டா இந்த பேரே வித்தியாசமா இருக்கிறதே தோசைன்னு ஏதோ அன்னம் சாதம் எலுமிச்சம்பழ சாதம் தத்யன்னம் சர்க்கரை பொங்கல் என்ன இதெல்லாம் ஒரு புளியோதரை என்றா ஒரு அர்த்தம் இருக்கு அந்த பேருக்கெல்லாம் இப்படி புளிய போட்டு சேர்க்கற பண்றா புளியோதரைங்கிறா தத்யன்னம் ததினா தயிர் அண்ணம்னா சாதம் இதை சேர்த்து பண்றா தத்தியண்ணம்ங்கிறா தோசைன்னு பேரே புதுசா இருக்கே அப்படின்னு அந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு ஏதோ சந்தேகம் திடீர்னு வந்துடுச்சு இன்னொரு ஸ்ரீவைஷ்ணவர்கிட்ட சொன்னார் இந்த சந்தேகத்தை தோசைங்கிற பேரு பழசா புதுசா அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த சீவேஷ்ணவர் சொன்னாரா ஏண்டா நானா ஆயிரம் தடவை திருமொழி சொல்லியிருக்கோமே அதுல தோசைன்னு வருதே உனக்கு காதல உழலையா அப்படின்னு கேட்டாரா இவருக்கா புரியல திருமொழியில எங்க தோசைன்னு வருது அப்படின்னு பார்த்தா ஆயன் விலங்கல் வேயின தோசையுமாய் அப்படின்னு இருக்கு ஆயன் விலங்கல் வேயின தோசையுமாய் இனி அறியேனேன்னு திருமொழியில ஒரு பாசுரம் தான் தோசைன்னு வருதே அப்படின்னு ஆக அர்த்தம் தெரியாம படிச்சா இவ்வாறு தான் தோசைன்னு வந்துரும் திருமொழியில அப்படின்னு பூர்வர்கள் சொல்லுவ ஆனா உண்மையில அங்க என்ன இருக்குன்னா ஆயன் விலங்கள் வேயினது ஓசை வேயினது ஓசைங்கிறது சேர்த்து படிச்சா வேயின தோசைன்னு ஆயிடுத்து ஆக இவருக்கு எப்படி தோசைன்னு காதில விழுந்ததோ அது போலதான் இந்த ஸ்லோகங்கள்லயும் நட்சத்திரங்களின் பெயர்கள் காதிலே விழும் விஸ்தீர் நச்ச விசாகு இருக்கும் ஒரு வார்த்தை விஸ்தீர்ண சவி ஷாக்கயா அப்படின்னு இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சா என்ன வரும் விஸ்தீர்ண சவிஷாக்கயா அப்படின்னு காதுல உலர்ந்து பாருங்க வேற வேற பதம் சேர்த்து படிக்கிறச்சே விசாகான்னு விசாக நட்சத்திரம் தெரிகிறது இது போல நட்சத்திரங்களின் பெயர்களையெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் நாம் காணலாம் அந்தந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது அதிலே எப்படி நட்சத்திரங்களின் பெயரை அவர் காண்பித்துள்ளார் முத்ராலங்காரம் மூலமாக என்பதனை நாம் அந்தந்த ஸ்லோகங்களிலே அனுபவிப்போம் ஆக இவ்வாறாக எல்லாம் ஸ்லோகங்கள்ல கோத்து இருக்கார் மற்றும் இது மாலிகான்னு பெயர் மாலிகான்னா மாலை போன்று இருப்பது மாலை போன்று இருக்கணும்னா தொடுக்கப்பட்டிருக்கணும்ல அந்த தொடுத்தல் தான் இங்க அந்தாட்சரி முறை என்று சொல்லப்படுகிற அந்தாதி முறை அதாவது ஒரு ஸ்லோகம் எந்த எழுத்திலே முடிகிறதோ அடுத்த ஸ்லோகம் அதே எழுத்திலே ஆரம்பிக்க வேண்டும் முதல் ஸ்லோகம் நித்யம் விஷய வீ என்று யஹா அப்படின்னு முடிஞ்சுது அடுத்த ஸ்லோகம் திருப்பி எதுரசி பரணியாஸ்ரக் என்று யகாரத்திலேயே ஆரம்பிக்கிறது எகரத்திலே முதல் ஸ்லோகம் முடிய அந்த எழுத்தை கொண்டே அந்தத்தின் எழுத்தை கொண்டே ஆரம்பிக்க கூடியது அடுத்த ஸ்லோகம் இப்படி அந்தாட்சரி முறையிலே இந்த ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன இப்ப நட்சத்திரங்கள் பேர் அந்த ஸ்லோகத்துல இடம்பெறணும் அந்தாட்சரியா எழுதணும் இது ரெண்டு நியமம் மட்டும் இல்லை இதுக்கு மேல மூணாவது மிகவும் கஷ்டமான ஒரு நியமம் இருக்கிறது லோகத்திலே நாம் ஒரு மாலை பார்க்கிறோம்ன இப்ப நம்பெருமாள் சன்னதிக்கு போறோம் நம்பெருமாள் மாலை சாத்தி கொண்டுள்ளார் புஷ்ப மாலை எப்படி இருக்கிறது பக்கம் மெல்லிசா சன்னமா ஆரம்பிக்கும் மேல போக போக தடியா இருக்கும் அது ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறச்சே பின்னாடி ஒரு குடுமி மாதிரி பெருசாக பெரிய ஒரு உருண்டையாக பூ தொங்கும் இப்படி நம் நம்பெருமாள் மாலையை பார்க்கலாம் அதுபோல் தான் இந்த பிரபந்தமும் மெல்லிசா ஆரம்பிக்கும் அப்படியே பெருசா விரியும் திருப்பி அப்படியே மெல்லிசா முடிஞ்சிடும் எப்படி இப்படி அமைத்தார் என்றால் எந்த ஒரு ஸ்லோகத்துக்கும் நான்கு பாதங்கள் உண்டு சம்ஸ்கிருதத்துல பண் ஒரு பாதத்துக்கு எவ்வளவு எழுத்து வச்சுக்கிறோமோ அவ்வளவு அந்த ஸ்லோகம் எழுத்து கணக்கு படி அமையும் ஒரு பாதத்துக்கு எட்டு எழுத்து வச்சா அனுஷ்டுப்னு பேரு பதினாலு எழுத்துனா வசந்த திலக்கா இருபத்தோரு எழுத்துனா சிரக்தரா என்று இவ்வாறு அந்த விருத்தங்களுக்கு பெயர் சூட்டுவர்கள் இப்ப இவர் என்ன பண்ணார் முதல் ஸ்லோகத்தை மெல்லிசா ஆரம்பித்தார் ஒரு பாதத்துக்கு எட்டு எழுத்து நான்கு பாதம் அப்ப அந்த ஸ்லோகத்துல முப்பத்தி ரெண்டு எழுத்து இருக்கும் இப்போ ஒரு பாதத்துக்கு எட்டு எழுத்து கொண்ட ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகத்துல ஒரு பாதத்துக்கு ஒன்போது எழுத்து வைத்தார் மூன்றாவது ஸ்லோகத்துல ஒரு பாதத்துக்கு பத்து எழுத்து நாலுல பதினோரு எழுத்து அஞ்சுல பன்னெண்டு எழுத்து இப்படியே போய் பதிமூன்றாம் ஸ்லோகத்திலே இருபது எழுத்து வந்தது அப்ப என்னாச்சு மெல்லிசா ஆரம்பித்து ஸ்லோகங்கள் பெரிது பெரிதாக ஆகிக்கொண்டே போனன இது ஒரு பக்கம் மாலை இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும் இதே மாதிரி குண்ட ஆரம்பித்து மெல்லிசா முடிக்கணும் அப்ப என்ன பண்ணார் இந்த பதினாலாவது ஸ்லோகம் இருக்கிறதே பதினாலாவது ஸ்லோகத்தை அந்த நம்பெருமாளுக்கு பின்னாடி பெருசா ஒரு பூ தொங்குமே குடுமிப்பூ என்று சொல்லுவார்கள் கொண்டை மாதிரி இருக்கும் அது அழகா மாலையில அத நம்பெருமாளை சேவித்தவர்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு பூ வைக்கணுமே அதனால என்ன பண்ணார் பதினாலாம் ஸ்லோகத்தை அந்த பூவாக வைத்தார் அது எல்லாத்த காட்டிலும் பெருசா இருக்கணும் இருபத்தோரு எழுத்து அதுல ஒரு பாதத்துக்கு பதினாலாம் ஸ்லோகத்திலே இருபத்தோரு எழுத்து ஒரு பாதத்துக்கு சிரக்தராத்திலே அருளி செய்தார் அதற்கப்புறம் திருப்பி பதினைந்தாம் ஸ்லோகத்தை பதிமூணாம் ஸ்லோகம் எப்படி எழுதினாரோ அதே மாதிரி பதினைந்து இருபது எழுத்து பதினாறு பத்தொன்பது பதினேழு பதினெட்டு என்று இவ்வாறு குறைந்து கொண்டு வந்தே இருபத்தேழாம் ஸ்லோகம் திருப்பி எட்டு எழுத்து என்று முடியும் இருபத்தேழாம் ஸ்லோகத்திலே ஒரு பாதத்துக்கு எட்டு எழுத்து அப்ப முதல் ஸ்லோகமும் இருபத்தேழாம் ஸ்லோகமும் ஒரு பாதத்துக்கு எட்டு எழுத்து இரண்டாம் ஸ்லோகமும் இருபத்தி ஆறாம் ஸ்லோகமும் ஒரு பாதத்துக்கு ஒன்பது எழுத்து இப்படியே பதிமூணாம் ஸ்லோகமும் பதினஞ்சாம் ஸ்லோகமும் ஒரு பாதத்துக்கு இருபது எழுத்து பதினாலாம் ஸ்லோகம் மட்டும் நடுநாயகமாக ஒரு பாதத்துக்கு இருபத்தோர் எழுத்து என்று இவ்வாறாக ஒரு மாலை போலே தொடுத்தார் ஆகையாலே நட்சத்திரத்தின் பெயர்களை கொண்டு அந்தாட்சரி முறையிலே ஒரு மாலையாக மெல்லிதாக ஆரம்பித்து பெரிதாக சென்று மறுபடி மெல்லிதாக முடிகையாலே இதற்கு நட்சத்திர மாலிக்கா என்று பெயர் இதிலே நம்மாழ்வாரினுடைய ஏத்தம் திருவாய்மொழியின் ஏத்தம் நம்மாழ்வாரினுடைய வடிவழகு அவருடைய திருமேனி வர்ணனம் என்று இவையெல்லாம் செய்யப்படுகிறது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு ஸ்லோகம் கடைசி தனி தொங்கல் ஒரு ஸ்லோகம் ஆக எட்டு ஸ்லோகம் இருக்கிறது இந்த கிரந்தத்திலே இது சம்ஸ்கிருதத்திலே மிகவும் சிறப்பான காவியமாக அமைகிறது என்றெல்லாம் பார்த்தோம் இதனுடைய அர்த்த கௌரவம் ஒவ்வொரு ஸ்லோகம் வரும்போது அந்தந்த இடத்திலே இதில் எவ்வளவு சிறப்பான அர்த்தங்கள் கூறப்பட்டுள்ளன சம்பிரதாய அர்த்தங்களை எவ்வளவு எளிமையாக கூறியுள்ளார் என்பதனை ஆங்காங்கு நாம் அனுபவிப்போம் வியாக்கியானம் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரிய சுவாமி அந்த சுவாமி தன்னுடைய கிருபையாலே நமக்கு உபகரி துதவிய நட்சத்திர மாளிகா வியாக்கியானத்தை கொண்டு சிற்றுரையாக சுவாமி எழுதியுள்ளார் சுவாமி அருளி செய்த அந்த வியாக்கியானத்தை தழுவி இந்த உபன்யாசம் ஒவ்வொரு பதிவாக ஒவ்வொரு ஸ்லோகமாக நடைபெறும் அடியனுடைய அறிவை பார்த்தால் இத்தை சொல்வதற்கு தகுதி இல்லாமல் இருந்தாலும் பிரத்யவாதி பயங்கரம் அன்னங்கராஜார் சுவாமியின் வியாக்கியானத்தை அப்படியே நான் படிக்கப் போகிறேன் ஒப்பிக்கப் போகிறேன் என்று இருப்பதினாலே அவருடைய கிருபையாலே அவருடைய வியாக்கியானத்தை துணை கொண்ட அந்த பலத்தாலே நான் இத்தை சொல்லலாம் என்று இறங்குகிறேன் எப்படி சுக்ரீவ மகாராஜா ராமனை பெருமாளை அண்டை கொண்ட பலத்தாலே வாலியின் வாயிலுக்கு சென்று அறை கூவினானோ அதுபோல்தான் இதுவும் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியரின் வியாக்கியானத்தை அண்டை கொண்ட பலத்தாலே அடியனும் இந்த சாகசமான காரியத்தை இந்த நட்சத்திர மாளிகையை உபன்யாசம் பண்ணலாம் என்று இறங்கியுள்ளேன் பெரியோர்கள் இதிலே வரப்போகிற பிழைகளை கண்டிப்பாக வரும் வருவதற்கு முன்பே நன்கு தெரியும் என்னை பார்த்தால் ஆக வரப்போகிற பிழைகளை பொறுத்து இத்தை கேட்டருளுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அடுத்த பதிவிலே அபிராம வராச்சாரியர் என்கிற ஜியர் நாயனாரின் தனியனை அனுபவித்து அதுக்கு அடுத்த பதிவுகள் தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்ப்போம் ஆழ்வார் சரணம் எம்பெருமானார் சரணம் ஜியர் சரணம்